சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனு கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சட்னி ரெசிபி. பூண்டு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம டெய்லி தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இப்படி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப போர் அடிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பூண்டு சட்னி செய்யலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிற மெத்தடில் செஞ்சீங்கன்னா அது 1 வீக் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கெட்டே போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க பூண்டு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே ஹனு கிரியேஷன்ஸ் பக்கத்துல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும், மிஸ் பண்ணாம வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய அடுப்புல வச்சிருக்கேன், ஸ்டவ்வை பற்ற வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். நான் ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன். இதோட சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்கு நான் ஒரு 5-6 மிளகாய் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். தக்காளி, சின்ன தக்காளி அரை போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். அதோட இந்த அளவுக்கு புளிகள் சேர்த்துக்கிறேன் நான், அதே இதில் போட்டுலாம். அதோட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறுனோன்னு மிக்சியில் அரைச்சிடலாம். நம்ம வதக்கி வச்ச பூண்டு நல்லா ஆறிடுச்சு, அதை மிக்சியில் போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்து பாருங்க, இப்போ பூண்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இதை நம்ம வந்து இந்த பூண்டு சட்னியை தாளிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். காயட்டும். நான் இதில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். கடுகு இந்த பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பூண்டு கலையை இதில் சேர்க்குறேன். மிக்சியில் அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே அந்த எண்ணெயோடு சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்மெல் இருந்தால் கூட போயிடும், பச்சை வாசனை போயிடும். அதான் பாருங்க, நம்ம பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனு கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.